என்ன அது நாய்புடி நாய்புடின்னு ஓடுற நடக்குதுங்க. ஊருக்குள்ள எங்க ஜாதி ஜனத்துக்குனே ஒரு தனி மரியாதை இருக்கு. அத தாமரை கேவலப்படுத்துறான். ஐயா, அதுக்கு நான் என்னங்க செய்யறது? அவ இங்க இருக்க கூடாது. அது ஒன்னால தான் முடியும். நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாருங்க. நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான். ஆனா நீ நினைச்சா அவனை போக வைக்க முடியும். இந்த உலகத்தை விட்டு. ஐயா, உனக்கு என்ன வேணும்னு கேளு. நிலபலம் வேணுமா, நகை நட்டா, காசு பணமா? எனக்கு எங்க மானம் மரியாதை சாதி சனம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஐயா, எனக்கு நிலம், பணம், நகை எதுவுமே வேண்டாம். எனக்கு தாமரை மட்டும் இருந்தா போதும். ஐயா, உனக்கே தெரியாம பேசாத. நான் குடுக்கற விஷத்தை அவனுக்கு சாப்பாட்டுலயே கல்லுலயே கலந்து கொடுத்துட்டா அவன் பாட்டுக்கு செத்து போயிடுவான். அவனை நம்பாத. அவன் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிலுக்கு போக போறவன் தான். ஐயா, நீங்க குடுக்கற விஷத்தை நான் தின்னு செத்து போயிடுவேன். ஆனா தாமரை கொல்ல மாட்டேயா? இந்த விஷயத்த நான் தாமரை கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னா அவர் மறுக்காவும் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு? பைத்தியக்காரி, ஊர்ல இருக்கவன் என்ன நினைச்சு பயப்படுறானா? நீ எதுக்கு பயப்படுற? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க பொல்லாப்பையெல்லாம் நீ தேடிக்கிட்ட. யோ, உனக்கு ஏதாவது ஆயிரம் ஒரு தாயா, எனக்கு பயமா இருக்கு. ஊர்ல எவன் என்ன என்ன செய்ய முடியும்? யோ, நம்ம பேசாம வேற எங்கயாவது போயிருவையா? ஓய், உன்கிட்ட யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ போய் சொல்ற. யாரோ உன்ன மிரட்டி இருக்காங்க. யார் பிள்ளை அது? இல்லையா, அப்படியெல்லாம் யாரும் இல்ல. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ பேசாம பாடுயா. ஏய், என்ன பேசாம இருக்க? என்ன பேசுறதா? ஏதாவது பேச. ஒன்னும் பேச வேண்டாம், இப்படியே இருந்துடலாம். இப்படியே இருந்துடலாம், எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஊர்க்காரங்க பார்த்தா ஒன்று இல்லையா ஆக்கிடுவானுங்க. ஊர்க்காரங்க கிடக்கட்டும், நாம பழகிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்ட துண்டுமா வெட்டி போட்டுருவாரு. அவன் கிடக்குறான் பூசாரி. யாரே? ஐயோ, நான் தான் எலஞ்சி. கூட இருந்து யாரோ நகர்ந்து போன மாதிரி இருந்ததா? ஆமாங்க. அடவக்காரோடு நீங்க ரெண்டு பேருமா அங்க என்ன பண்றீங்க? எலுமிச்சங்காய் புடுங்குற. பொய்யா மரத்து கடையில நின்று எங்கட எலுமிச்சங்காய் புடுங்குறீங்க? என்னமோ எலுமிச்சங்காய்ங்கிறது எனக்கு வித்தியாசமா தெரியுது. நானும் வந்து புடுங்கட்டுமா? அச்சச்சோ, வேண்டாங்க, உங்களுக்கு வயசாயி போச்சு. அதில்ல புள்ள, அவன் சின்ன பையன், விசுக்கு விசுக்குன்னு புடுங்குவான். நான் வயசானவன், அலங்காம புடுங்குவேன். வந்து புடிங்க கேட்டுறேன் பாரு. ஐயோ, ஓ, இது என்னமோ கொஞ்சம் விவகாரம் தான் தனப்பா இருக்குது. வேட கேத்திடுவான். அந்த சரசுவுக்கு தெரிஞ்சது என் கண்ணு மொழிய நோண்டிடுவா. ஆமாங்க, அன்னைக்கே சொன்னாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் கல் குடிப்போமா? எங்கன இருக்கு ஸ்பெஷல் கல்? அந்த தாமர பயலுக்கு தனி மரம் போட்டிருக்கா. இன்னைக்கு அதுல புகுந்து விளையாடிடு. விளையாடுறோம். வாங்க. எல்லாத்துக்கும் நீயே முந்திக்கடா. விலகடா.
தினம் சாப்பிடுற கல்ல விட இன்னைக்கு தனி ருசி. தாமரைக்கு வச்ச தனி மரத்து கல்லுடா சரசு சரக்கு சரக்கு தாண்டா. மாதாடி கலக்குதுடா நடக்க முடியல. மணிக்கார் கொடுத்த காசு காசுபட்டு நான் தப்பு பண்ணிட்டு தாமர என்னை விட்டுடு, நான் எங்காவது ஓடிடுறேன். நீ மணியக்காரர் பணத்துக்கு மட்டும் ஆசைப்பட்ட வேணாம் தாமர, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் சரசு மேல ஆசைப்பட்டேன், உன்னை கொண்டுட்டா சரசு எனக்கு தான் நினைச்சிட்டேன். அதை இப்ப தப்புன்னு உணர்ந்துட்டேன். என்னை தயவு செய்து மன்னிச்சு விட்டுடு, நான் எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சிக்கிறேன். நானா வெட்டா கழுத்த வெட்டி போடுவேன், நீ ஏன் வெட்டிக்கிட்டா கைய மட்டும் வெட்டிக்கலாம். நீயே முடிவு பண்ணி பாருங்க. நான் அருவாளை தீட்டிட்டேன், மதுரை வீரன் திருவிழாவுக்கு இனிமே ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, எங்களுக்கெல்லாம் நீ ஒருத்தன் இருக்கிறேங்கிற தைரியம் தான். உங்களை நம்பி தாங்க இந்த நல்ல காரியத்தில் இறங்கியிருக்கோம், எங்களை கை விட்டுறாதீங்க. தாமரை யோசிக்காம எதுலையும் இறங்க மாட்டான், அப்படி இறங்கிட்டா ஜெயிக்காம விட மாட்டான். இந்த வருஷம் திருவிழா சும்மா ஜே ஜே நடக்கணும். என்னென்ன தம்பி வாக்கு மதுரை வீர வாக்கு மாதிரி தார தப்பட்டையெல்லாம் வச்சு அக்கம் பக்கத்து கிராமத்து ஜனங்களை அசத்தி போடுற அசத்தி. அப்ப நான் வர்றேன் தம்பி. நாம கோவில் கட்டலாம்னு முடிவு பண்ணா அவனுக்கு திருவிழா நடத்த போறானுங்க. இதெல்லாம் நினைச்சா நம்ம வயிறு தான் எரியுது. அவனுங்களா செய்யலடா, தாமரை செய்ய வைக்கிறான். வைக்கிறான் சரி, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா இல்ல நம்மளும் கெடா வெட்டி பொங்க வைக்கலாங்கிறீங்களா? வெட்டலாம்டா, கெடாவல்ல அவனுங்கள. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எப்ப நடத்த போறீங்க? நடத்தலாம். அவனுக்கு பொங்கல் வைக்கிற அன்னைக்கு நாம கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். பொங்கத வாமா சாப்பிடலாம். சாப்பிடுறதாம்மா முக்கியம். இப்போ உன் புருஷன் ஊரையே கூண்டோட கைலாசம் அனுப்புறதுக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்காம்மா. உன் புருஷன் உன் புருஷன்னு சொல்றியம்மா, அவர் உனக்கு அப்பா தானே. உனக்கு உன் புருஷன் சாகலம்மா, ஆனா எனக்கு எங்க அப்பன் செத்துட்டான். சாமியா கேட்டுச்சு கோயில் கட்ட சொல்லி, அந்த பூசாரிக்கு வேற வேலை இல்ல, அதனால கோயில் கட்ட சொல்றான். உன் புருஷனுக்கு அந்த நிலம் வேணும். ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு சாமி பேரை சொல்லி பித்தலாட்டம் படுறாங்க. சுயநலத்துக்காக ஊரைய பழி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பைத்தியக்காரங்க, இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறாங்க. சாமி பேரையும் ஜாதி பேரையும் சொல்லி அவன் நாட்டையே பிடிக்க பாக்குறா. நாங்க என்னமா கொஞ்சம் இடத்தானே பிடிக்க பாக்குறோம். அப்பனே மதுரை வீரர், உன்னை நம்பி மஞ்சு கைத்து இந்த வேலை கட்டுற. நான் விரும்புறவரை எனக்கு புருஷனா வரணும். அவனுங்க நமக்கு சவால் விட்டு மதுரை வீரனுக்கு திருவிழா நடத்துறானுங்க. நம்ம மாகாளியம்மன் கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். அவனுங்க தடுத்தா நாம கொண்டு வர கோடாரையும் கடப்பாரையும் அஸ்திவாரத்துக்கு மட்டுமல்ல, அவனுங்க சாதிக்கே சமாதி கட்டுறதுக்கு தான். நம்மளா இல்ல அவனுங்களா, இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். Thank you.
உனக்கு லேசா.